வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமையல் அறையில் வரக்கூடாத வாசனைகள்னு சொல்லலாம் அது இந்த இந்த வாசனைகள் அதெல்லாம் வந்து வரக்கூடாது அது எதெல்லாம் அப்படி வந்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு செருப்பெல்லாம் இந்த அறந்து போச்சு இல்லை கொடை பிஞ்சி போச்சு அப்படின்னா அதை அதுக்கிட்ட கொண்டு போய் தப்போம் அவங்கக்கிட்டெல்லாம் போய் விலை பேசி ரேட் பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் ஒரு செருப்பு தைக்கிறதுலையோ அல்லது ஒரு குட தைக்கிறதுலையோ உண்டான ஒரு கூலி வந்து ஒரு பெரிய கூலியாக இருக்காது நம்ம வாங்குகிற செருப்புக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை அவங்களுடைய பிழைப்பு அது ஒரு கௌரவமான பிழைப்பு அவங்ககிட்டலாம் போய் வேலை பேசிகிட்டு இருக்காதிங்க உங்களால் முடிஞ்ச மட்டும் அதை சொன்ன ரேட்டை கொடுத்து தச்சுக்கிட்டு வாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் இதெல்லாம் மிச்சம் பண்ணி நம்ம ஒன்றும் பெருசாக வாழ்ந்துட போகிறது இல்லை அப்படிங்கிறதுடைய அடிப்படை தான் இப்போ நம்ம வந்து சமையல் அறைக்கு போயிடலாம் நிறைய இடங்களில் குடும்பத்தில் கஷ்டம் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் சமையலறையில் செய்யக்கூடிய சில தவறான காரியங்கள் தான் நான் சொல்லுவேன் நான் வந்து முன்ன கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு வீட்டில் கடவுள் பூஜை அறை எப்படி சுத்தமாக இருக்கணும் நம்ம எதிர்பார்க்குறோமோ சுத்தமாக வச்சுக்கிறோன்னு முயற்சி பண்ணுவோம் அதுக்கு விட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு சுத்தமாக சமையல் அறை தான் இருக்கணும் ஏன்னா பெண் தெய்வங்கள் ஆண் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வருதுன்னா சமையல் அறையை ஒரு பார்வை பார்க்குமா அப்புறம்தான் வந்து அந்த அவங்களுடைய ரூமு அந்த சாமி ரூம் வச்சுருக்கணும் இல்லையா அப்போ சமையல் ஒரு பார்வை பார்க்கும் அது இல்லைன்னா இவங்க வந்து அந்த குடும்பத்துக்கு அணுகிரகம் குறையும் ஆனால் சமையலறை எப்போவுமே சுத்தமாக இருக்கும் சரி சுத்தமாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் எதெல்லாம் அங்கே வந்து நடக்கக்கூடாது எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது முதல்ல அந்த சமையல் அறையில் வாடை அதாவது நமக்கு வந்து ஒரு கெட்ட வாடைன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஸ்மெல் அப்படின்னுவோம் ஒரு கெட்ட ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லுவோம் கெட்ட வாடைன்னு சொல்லுவோம் அது வரவே கூடாது சமையல் அறையில் அதாவது அழுகிய பொருட்கள் நம்ம இப்போ நாலு நாள் பாத்திரம் தேய்க்காமல் போட்டு சில பொருளெல்லாம் எல்லாம் வந்து பழம் அழுகி போய் வச்சுருப்போம் இந்த மாதிரி கெட்ட பொருட்களுடைய வாடைகள் வரவே கூடாது எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் அது மாதிரி இந்த அடசலாக இருந்துட்டாலும் இந்த மாதிரி ஒரு கெட்ட வாடை வரும் அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது அந்த கெட்ட வாடைகள் அதெல்லாம் வரக்கூடாது சில பேர் இந்த கடுகு தாளிப்பாங்க இல்லையா அதை வந்து கொஞ்சம் தீயை விட்டுருவாங்க பொதுவாகவே கடுகு கீழே கொட்டினா சண்டை வரும்னு ஒரு ஒரு சம்பிரதாய வார்த்தை உண்டு கடுகு கீழே கொட்டினா குடும்பத்தில் சண்டை வந்துடும் சொல்லுவாங்க அந்த கடுகுக்கு அத்தனை சக்திகள் உண்டு அதில் வெண்கடுகு கருங்கடுகுன்றது கருங்கடுகு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் வெண்கடுகு மருத்துவத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் பயன்படுறது உண்டு அதனால் அந்த கடுகுக்கே பொதுவாக சொல்லும்போது அது கருகுச்சுனா யோசிச்சு பாருங்கள் அந்த கருகும்போது வரக்கூடிய ஒரு வாடகை இருக்குது பார்த்தீங்களா அது அசுப தேவதையை கூப்பிடும் கெட்ட தேவதைகளை வந்து வர வைக்கும் எப்படின்னா ஒரு ஒரு உதாரணம் நம்ம வீட்டில் ஒரு நாய் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குன்னா பாருங்கள் அது எப்படி இருக்குது அது செத்து போய் கடந்தால் அந்த இடத்துல சில புழு பூச்சிகள் வந்துடும் பாருங்க அது எங்கே இருந்தால் வரும்னே தெரியாது அது செத்து போனால் அந்த இடத்துல வந்து நிற்கும் அது அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கெட்ட தேவதைகள் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாசனை வருதுன்னா அடுத்த நிமிஷம் இங்கே வந்துடும் அது ஏன்னா அதுக்கு பிடித்தமான ஒரு வாடை அது நமக்கு பிடிக்காது அதுக்கு பிடித்தமான வாடை அதே மாதிரி பால் இந்த பால் வந்து பொங்கி அது வந்து தீஞ்சி போகும் அந்த ஒரு தீஞ்ச வாடை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வாடையும் இதை இதை வந்து இந்த தீர மொத்தத்தில் இதுதான்லாம் கிடையாது தீர வாடை எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல அசுபம் இருக்கும் தீஞ்சி போகக்கூடாது அப்படி இருக்கிற இடத்துல அந்த இடத்துல அசுப தேவதைகள் வந்துடும் பொதுவாக பால் நிறைய இடத்துல இது ஒரு பிரச்சனையாகவே தான் இருக்குது பால் பொங்கி கீழே வளணும் அப்படின்னா அது வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு மட்டும்தான் பால் பொங்கி கீழெல்லாம் வழியணும் ஆனால் நிறைய பேர் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு பால் பொங்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுப்பாங்க அது பொங்கிறதுக்கே நேரம் ஆயிடும் ஆனால் பல வீட்டுங்களில் தினமே கிரகப்பிரவேசம்தான் அப்படி என்ன பாருங்க பால் பொங்கிங்கள்லாம் விழுந்து அந்த அடுப்பெல்லாம் போய் அது தீஞ்சி அதுலேருந்து வரக்கூடிய வாடை அசுப தேவதைகளை எடுக்கும் சரி நிறைய வாடைகள் இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் அளவுக்கு போது அது வாடையாக மாறிடும் முதல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அளவுக்கு மீறினா அது வாடையாக மாறும் பாருங்கள் வாடனா அந்த ஒரு கெட்ட வாடையாக மாறும் இது கிச்சன்லேருந்து வரவே கூடாது அதாவது சமையல் அறையிலேருந்து வரவே கூடாது பாலுக்கு மட்டும் ரெண்டு விஷயம் உண்டு மற்றதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் தீஞ்சால் அசுப தேவதைகள் வந்துடும் பால் மட்டும் இப்படி தீஞ்சால் அசுப தேவதை உள்ளவரும் சுபதேவதை வெளியில் போகும் மற்ற வாடகைக்கெல்லாம் சுபதேவதை வெளியில் போதோ போலியோ ஆனால் பால் தீஞ்சிச்சின்னா சுபதேவதைகள் வெளியில் போய்விடும் அசுப தேவதைகள் உள்ளே வந்துடும் அப்படி உள்ளே வந்துட்டு அந்த வீட்டில் தரித்திரம் வந்துடும் அன்னதரித்திரம்னு பேர் அதுக்கு பேர் இந்த அன்னதரித்திரம் வந்துடுச்சுனாலுமே அந்த வீட்டில் பணம் இருந்தாலும் நல்ல சாப்பாடு இருக்காது நிறைய பேர்கிட்டே காசு இருந்தும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது அப்படி பசிக்கு சாப்பிட முடியாது விரும்பினதாக சாப்பிட முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் சமையலறை சுத்தமாக இருக்கணும் கடுகோ மற்றதோ பொறிக்கிறோம் வைக்கணும்னா அதில் வந்து அளவுக்கு மீறி தீயாத பார்த்துங்க அந்த தீஞ்ச வாடகைக்கு அசுப தேவதைகள் வரும் மொத்தத்தில் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சுவாமி ரூம்பு எப்படி நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களோ அதை விட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு சமையல் அறை நல்லா இருந்தால் எல்லா தேவதைகளும் நம்ம வீட்டில் இருக்கும் சமையல் ரூம் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம இடத்துல முக்கியம் அதாவது சாப்பாடு இல்லாமல் வாழ்க்கையே இல்லை இது ரொம்ப முக்கியம் அப்படி இருக்க வேண்டிய ஒரு இடத்த தெய்வீகமாக பார்த்து தெய்வீகமாக சுத்தமாக வைங்க புலால் அதாவது நம்ம வந்து வெஜிடேரியன் போக நான்வெஜிடேரியன்லாம் சமையல் பண்ணினாலும் அதெல்லாம் இந் அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும் எல்லாம் அந்த குழம்பு வச்ச மீன் இல்லை கறியோ எதெல்லாம் அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டால் அந்த இடம் வந்து திரும்பியும் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்துடும் அது இதை செய்யுங்க இதை செய்து உங்களுடைய சமையல் அறையை நீங்கள் உங்களுடைய தெய்வீக அறையாக பாவிச்சு சுத்தபத்தமாக இருந்தீங்கன்னா சுபதேவதைகள் இருக்கும் தரித்திரம் இருக்காது பணவரவு இருக்கும் எல்லாமே அனுகிரகம் கிடைக்கும் இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க